ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்சோடனே அடுப்பில் டீ வச்சதுக்கு அப்புறமா விண்டோ எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மொதல் வேலையே நான் வீடை வந்து பெருக்கி விட்டுருவேன். வீடை பெருக்கி விட்டுட்டு ஹர்ஷை உட்காந்து விளையாட வச்சுருவேன், இல்லைன்னா கீழே எது கிடந்தாலும் எடுத்து வாயில் வச்சுருவான். வீடு பெருக்கினதுக்கப்புறமா ஹர்ஷுக்கு வந்து சத்துமாவு கஞ்சி கிண்டிட்டு நான் எனக்கு டீ போட்டுட்டேன். இதை ஊட்டிகிட்டே வீட்டில் வேலைகளும் பார்க்கணும். ஹர்ஷு வந்து சுட்டி டிவியில் லிட்டில் கிருஷ்ணா மட்டும்தான் பார்ப்பான், மற்றபடி எந்த சேனல்லையுமே படம் எதுவுமே பார்க்க மாட்டான். அவனை அப்படியே உட்கார வச்சு விளையாட்டு காமிச்சுட்டே ஊட்டிக்கிட்டே மற்ற வேலைகளையும் நான் பார்த்துருவேன். ஏன்னா அவன் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். நைட்டு கழுவி வச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து மாமா வந்து பழைய சாதம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதனால் நைட்டே நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இன்றைக்கு காலையில் அதான் அவங்க ஒர்க்கு போகும்போது சாப்பிட்டு போவாங்க. ஹர்ஷு கொடுக்கறதுக்காக ஆப்பிள் ஒன்று வெளியில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. அதுக்கு வந்து சைடிஷாக கனவா கருவாடு அப்புறம் வந்து நெத்திலி கருவாடு இருந்துச்சு. ரெண்டில் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னது நெத்திலி கருவாடு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துரு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது வந்து நம்ம ஒரு நாள் தனுஷ்கோடி போகும்போது மண்டபத்தில் வந்து வாங்கிட்டு வந்த கருவாடு, ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் சாதம் இருந்தது. எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கருவாடையுமே நான் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் வந்து இறக்கிட்டேன். இதுக்கு வந்து ரொம்பலாம் இல்லை, எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டு கருவாடு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை தூவி இறக்குனா போதும். அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே கடந்துச்சு, அதை கழுவிட்டு வெளியில் வந்து பார்த்தா எங்கள் அண்ணியோட மக வந்து உட்காந்து விளாண்டுட்டு இருந்தா, தம்பி ஆட்டி விட்டுகிட்டே இருந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது. ஏன்னா தம்பி ஒரு ஆள் தான் இருப்பான், இப்போ தங்கச்சி பக்கத்தில் வந்தனால அக்காவும் தம்பியும் மாற்றி மாற்றி ஆட்டி விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வாங்குகிற வேலை இருந்தது, அதையுமே போய் நான் தண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சதுக்கப்புறமா தண்ணி பானை மூடி எல்லாமே கழுவி வச்சுருந்தேன், அதையுமே எடுத்து மூடி வச்சுட்டேன். காலையில் நம்ம வீட்டு வாசல் முன்னாடியே தண்ணி வண்டி வந்துடும், நம்ம ரொம்ப தூரம் போக தேவையில்லை, வீட்டு முன்னாடியே வாங்கிக்கிறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வந்து அப்பா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. இன்றைக்கி வந்து இதுதான் குழம்பு வைக்க போகிறேன். இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பக்கம் பார்த்தா நண்டுமே கொடுத்து விட்டுருந்தாங்க. நண்டு வந்து தம்பிக்கு குடுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்து விட்டுருந்தாங்க. வீட்டில் எவ்வளோதான் விளையாடுஜமாக இருந்தாலும் இந்த ஹர்ஷுக்குட்டி பண்ணுற வேலை, இந்த குக்கரு தட்டு கரண்டி இந்த மாதிரி தான் எடுத்து வச்சு விளாண்டுட்டுருக்கான். சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க போல். அக்கா பொண்ணும் இப்படி தான் பண்ணுவாள். அவனை விளையாட விட்டுட்டு அப்புறம் வந்து அவங்க ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு கஞ்சியும் கருவாடும் எடுத்து வச்சு கொடுத்துட்டேன். அதே கேப்பில் நான் போய் மீனையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இதை தான் வந்து நான் குழம்பு வைக்க போகிறேன். கொஞ்சமாக பொரிக்கிறதுக்கு மட்டும் தனியாக மீனை நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். குழம்புக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். குழம்பு வந்து இன்றைக்கி நான் மஞ்சட்டியில் தான் வைக்க போகிறேன். எனக்கு மஞ்சட்டி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தேங்காயுமே கீறிட்டு அதையுமே நான் அரைச்சி வச்சுட்டேன் குழம்புக்கு. குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து ஊற்றி நான் அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுற போகிறோம். மஞ்சட்டி குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் நண்டுமே வரட்டி ஆற வச்சுட்டு அதையுமே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனையுமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஏன்னா நான் பொரித்த மீன் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் மீன்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காயுமே ஊற்றி வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குழம்பை இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் உலக்கி வந்து தண்ணி ஊற்றி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் குழம்பை கொண்டு போய் உள்ளே வச்சதுக்கப்புறமா மஞ்சட்டியில் வந்து ஒரு இது, குழம்பு சட்டியில் அடுப்பை விட்டு இறக்குனாலும் சட்டி கொதிச்சிக்கிட்டு தான் இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு சாதத்துக்கு உப்புமே போட்டு நான் தட்டை மூடி வச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா சாப்பாடுமே வெந்துருச்சு, சாப்பாடுமே கவுத்தி வச்சுட்டு என்னோடய வேலைகள் முடிகிறதுக்கு ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரி, தம்பி தூங்குறானா முழிச்சிருக்கானான்னு பார்த்தா அவனுமே நல்லா தான் தூங்கினான். சரி, அந்த கேப்பில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப வெக்கையாக இருந்தது, வெயில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. சரி, வீட்டை சுற்றி வந்து நம்ம தண்ணி அடித்து போட்டால் கொஞ்சம் கூலிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பின்வாசல் பக்கம் கொலை கூலம் நிறைய இருந்தது, எல்லாத்தையுமே நான் கூட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வீட்டை சுற்றி அடித்து விட்டுட்டேன். வீட்டை சுற்றி தண்ணி அடித்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கூலிங்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நானுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சரியான வெயில் அடிச்சிட்ருக்கு, வெளியிலையும் இருக்க முடியல வீட்டுக்குள்ளேயும் இருக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டில் வந்து அங்கேயுமே தண்ணி அடிச்சு விட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியுமே நான் நல்லா தண்ணி அடித்து விட்டுட்டு செடிகளுக்குமே தண்ணி வந்து தொளிச்சு விட்டுட்டேன். அந்த கேப்பில் தம்பியுமே தூங்கி எழுந்திரிச்சிட்டான். அவன் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா அவனுக்கு ஆப்பிள் வந்து வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்பிளை வந்து க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா சின்னதாக ஒரு அடுப்பில் சட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிளுமே போட்டு லைட்டாக நம்ம வந்து
பிரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப வேக விட தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து பைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஹர்ஸுக்கு நான் ஆப்பிள் ஊட்டினதுக்கு அப்புறமா நானுமே சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு ஹர்ஸோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு சரி துணிகள் துவைக்கிற வேலை இருந்தது, துணியுமே துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஸை விளையாடி அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி அவனை தூங்க வச்சதுக்கு அப்புறமா துணி எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டுட்டு நானுமே போய் துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். துவைச்ச துணி எல்லாத்தையுமே காயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியையுமே நான் நீட்டாக வந்து குடியில் காய போட்டுட்டேன். அதுக்கப்புறமா சாமி கும்புறதுக்கு சாமி ரூமில் வைக்க வேண்டிய மாயில தேவையான அளவு மூணு மாயிலை வந்து நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மூணு வேப்பிலையுமே நான் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். இது எப்போவுமே நான் சாமி ரூமில் ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு வெள்ளி செவ்வாய் வந்து நான் வந்து மாயிலையும் வேப்பிலையும் வந்து வைப்பேன். இது வைக்கிறனால வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீனிஷாக பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வீடையுமே தூத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே விளக்குமாறு வந்து யார் கண்ணுக்கும் தெரியாத இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் பீரோக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் இடையில தான் வச்சுருப்பேன், அது இருக்கிறதே தெரியாது. வீட்டையுமே நான் நல்லா கூட்டி விட்டதுக்கு அப்புறமா 6 மணியே ஆக போகுது, அதனால் விண்டோ எல்லாத்தையுமே நான் வந்து ரூமில் ஹாலில் கிச்சனில் எல்லா இடத்துலையுமே நான் வந்து விண்டோ எல்லாத்தையுமே நான் சாத்தி வச்சுருவேன். கடைக்கு போகிற வேலை கொஞ்சம் இருந்தனால அப்படியே கடைக்கு தம்பி தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து இஞ்சி காலி ஆயிடுச்சு, இஞ்சி வாங்கிட்டு அதுக்கப்புறமா 2 பால் பாக்கெட்டுமே வாங்கிட்டு வந்துட்டேன். கோழப்பொடி வீட்டில் சுத்தமாக இல்லை, கோழப்பொடியும் தீந்து போனனால கோழப்பொடியும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே அது வைக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் இஞ்சியும் பால் பாக்கெட்டையும் வச்சுட்டு நான் கோழப்பொடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டதுக்கு அப்புறமா ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது. வீட்டுக்கு வெளியில் வந்து அத்தை வந்து பருத்திப்பாலும் முக்கிலியும் விற்பாங்க, நான் வந்து பருத்திப்பால் வந்து சாப்பிட்டேன். பருத்திப்பால் வந்து காலையில் வெறும் ஸ்டொமக்கில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இங்கே நான் வந்து ஈவினிங் தான் குடித்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பூஜைக்கு தேவையான பூக்கள் எல்லாத்தையுமே சாமிக்கு வந்து நான் வச்சு விட்டுட்டு டிவியில் வந்து நான் சாமி பாட்டுமே போட்டு விட்டுட்டேன். சாயந்தரமாக நான் பூஜைக்கு வீட்டில் விளக்கும் ஏற்றி வச்சுட்டேன். சாமிலாம் நல்லா கும்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம பூஜை ரூம் பார்க்குறதுக்கு ஓவரால் இப்படி தான் இருக்குது. நெய்வேத்தியத்துக்காக நான் வந்து வாழைப்பழமும் கொஞ்சமாக வந்து கருப்பு உலர் திராட்சையும் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. தம்பி வந்து சாமி கும்புற நேரத்தில் தூங்கிட்டான். அதுக்கப்புறமா நைட் ஆயிடுச்சு, மாமா வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணி கேட்டாங்க, அதனால் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை எடுத்து அவங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துர்லாம். மீனை வந்து வெளியில் எடுத்து கூலிங் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நான் வெளியில் வச்சுருக்க போகிறேன். கூலிங் போனதுக்கு அப்புறம் மீனுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு மீனையுமே வந்து நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீனை வந்து ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நான் ஃபைனலாக வந்து கருவேப்பிலை நான் தூவி விட்டு மீனை வந்து நான் இறக்கி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து நைட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்காக நான் வந்து சும்மா கேரட்டு பீன்ஸு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நான் தம்பிக்கு வந்து ரவை சேர்த்து ஒரு உப்புமா ஸ்டேஜில் வந்து நான் கிண்டி கொடுக்க போகிறேன். தம்பி வந்து இது வந்து விரும்பி சாப்பிடுவான். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நெய்யில் தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு நான் தேவையான அளவு கொஞ்சமாக ரவை போட்டு நான் நல்லா நெய்லேயே அந்த இதிலையே வறுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இது கொதிக்கிற அளவு கொதிச்சதுக்கு அப்புறமா கைவிடாமல் நான் நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் தான் இந்த ஸ்ட்ரெச்சரில் கிடைக்கும், இல்லாட்டா கட்டி பிடிச்சிரும். தம்பிக்குமே இது ஆற வச்சு தம்பிக்கும் ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிட்டு மாமாக்குமே வந்து நான் சாதம் வச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே கடைஞ்சது. அதுக்கப்புறமா மீன் பொரிச்சது எல்லாமே அப்படி இப்படியே எல்லாமே இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு சாதத்துக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், கொஞ்சம் சாதம் மீந்திருந்தது. அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கி முடிச்சதுக்கு அப்புறமா கிச்சன் ஓவரால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நைட்டு வேலைகள் என்னோடது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுப்பையுமே வந்து நான் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் அடுப்பை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிச்சன் பார்க்க எப்போவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணோட வீட்டில் வந்தாலே எல்லாருமே பார்க்க வேண்டியது முக்கியமாக அடுப்பை பார்ப்பாங்க, கிச்சன் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் விண்டோ டோர் எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டையுமே அமர்த்திட்டு ஸ்க்ரீனையுமே எடுத்து விட்டுட்டேன். என்னைய தம்பி விடவே இல்லை, பின்னாடியே சுற்றிட்டே இருந்தான் தூக்கம் சொல்லி. அதுக்கப்புறமா மாமா காலையில் ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தது, அதனால அவங்க தங்குறதுக்காக போயிருந்தாங்க ஃபங்க்ஷன். அவங்களுக்கு பேக்கில் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் போட்டு போகிறதுக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். ஓகே பாய்.